श्रीमाधवांशुदाम्बुदिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपातचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं भारद्वाजं षटारिं शुभगुणान् पण्डितेन्द्रं भजेऽहं सूनुं नारायणस्य सुसंस्कारमाभ्य ग्रन्थान् वीररद्भीषटारेः नस्तभारं नृसिंहे वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीर्हभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् जीवनं जगतां जीयात् किमभ्यददघं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः। यदन्तस्तम् अशेषेण वाङ्मयं वेदवैदिकं तस्मै व्यापकमुख्याय मन्त्राय महते नमः। எந்த வேத மந்திரமானது வாக்கினால் உச்சாரணம் பண்ணப்பட்டால் தனக்குள்ளே மிகுதியான, அதாவது கொஞ்சம் கூட மிகுதியே இல்லாமல் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிறதோ அந்த வியாபக மந்திரங்களிலே முக்கியமானதான இந்த திருவஷ்டாட்சரத்தை அடியேன் நமஸ்கரிக்கின்றேன். நாம் நித்தியம் திரிகால சந்தியாவந்தனத்தில் திருவஷ்டாட்சர ஜபத்தை பண்ணும்போது தியான ஸ்லோகமாக சவ்யம் பாதம் பிரசாரித்ததம்னு ஒரு இது சொல்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிஷ்டாளாக இருக்கிறவ இந்த யதந்தஸ்தம் அசேஷேன வாங்மயம் வேதவைதிகம் தஸ்மை வியாபக முக்கியாய மந்திராய மகத்தே நமஹாங்கிற இந்த தியான ஸ்லோகத்தையும் நித்தியம் அனுசந்திச்சுண்டு வரா. இத்தனை வைபவங்களையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டிருக்கின்றதான அந்த திருமந்திரத்தினுடைய ஒரு விசதமான அர்த்தத்தை கூறுவதற்காகவே வேதத்தில் உபனிஷத் பாகமானது ஏற்பட்டது. இவ்வுபனிஷத்துக்களில் முக்கியமானவை 10 உபனிஷத்துக்கள். அவற்றிற்கு வேத அபேத கடகஸ்ருதிகளை கொண்டு, அதாவது ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு அப்படின்னு சொல்கிறதான ஸ்ருதிகள்லாம் அது வேத ஸ்ருதின்னு பேர். ஜீவாத்மா வேறில்லை பரமாத்மா வேறில்லை ரெண்டும் ஒன்றேன்னு சொல்கிறது அபேத ஸ்ருதிகள். கடகஸ்ருதிகள் இது ரெண்டையும் நயனம் பண்ணி சொல்கிறதானது. இப்படி இந்த 3 விதமான ஸ்ருதிகளையும் கொண்டு ஒரு விசதமான வியாக்கியானத்தை நமக்கெல்லாம் அனுபவிக்கும்படியாக அருளி செய்திருக்கிறார் உபனிஷத் பாஷ்யக்காரர் என்று பிரசித்தமாய் அழைக்கப்படுவதான ஸ்ரீமத் ரங்கராமானுஜ மகாமுனி. இந்த தைத்திரிய உபனிஷத்தின் சீக்ஷாவல்லி 12 அனுபாகங்களையும் கிரமேண அனுபவித்த பிற்பாடு ஆனந்தவல்லியின் முதல் அனுபாகமான
பிரம்மவிதாப்னோதி பரம்னு ஆரம்பிக்கிறதான அந்த முதல் அனுபாகத்தினுடைய அர்த்தத்தை இப்பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு இடையில் அடியேன் இந்த உபனிஷசாரங்கிற தலைப்பிலே உபன்யசிக்கின்ற விஷயங்களை செவிமடுத்த பாகவதோத்தமர்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னமோ நல்ல விஷயந்தான், நல்லா தான் சொல்கிறேள், அதுக்கு நீங்கள் சொல்கிற அர்த்தங்களும் ரொம்ப பிராமாணிகமாக தான் இருக்குது, ஆனாலும் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படி இல்லாமல் அதை ஜனரஞ்சகமாக ஒரு கல்வியறிவே இல்லாத பாமரன் கூட புரிந்து கொள்ளும்படியாக இருக்க வேணும். அதுக்கு உதாரணமாக ராமகிருஷ்ண மடத்தில் அவ போடுற புஸ்தகங்கள், அந்த உபன்யாசங்கள், அப்புறம் இந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அவெல்லாம் அவ எந்த வழியை கடைபிடிக்கிறாளோ அதே வழியில் நாமும் போகணும்னு ஒரு சில பாகவதோத்தமர்கள் அபிப்பிராயப்பட்டார். இப்போது இந்த உபனிஷசாரங்கிற உபன்யாசம் ஏதோ வேத அத்தியனம் பண்ணவாளுக்கு மட்டும்னு இல்லாத சகலருக்கும், குறிப்பாக ஸ்திரீகளுக்கும் போய் சேரணுங்கிறதான ஒரு அபிலாஷை அடியனுக்கு எப்பொழுதும் உண்டு. இது பாமரர்களுக்குன்னு இல்லாத அந்த கற்றுணர்ந்த அறிவுஜீவிகளுக்கு மட்டுமே அனுபவித்து ரசிக்கும்படியாக இருக்குங்கிறதான ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயமும் அடியேன் காதில் விழுந்தது. இதை அடியேனுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தவர் ஒரு தேர்ட் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறதான ஒரு ஸ்டூடெண்ட். அவர் நேரில் அடியேனை ஆற்றுக்கு இங்கே வந்து அடியன்ட்டாக விஞ்ஞாபித்தார். அவர் சொல்கிறதுனுடைய உண்மை அப்போ அடியனுக்கு தெரிஞ்சுது. கூடிய வரையிலே ஸ்ரீபாஷ்யம் என்ன சொல்கிறது, சுவாமியினுடைய தேசிகனுடைய பிரௌடமான கிரந்தங்கள் இந்த உபனிஷத்தை பற்றி என்ன சொல்கிறது அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு பாமர மக்களுக்கும் அந்த விஷயம் போய் சேருகின்ற அளவிலே அடியனுடைய உபன்யாசம் இருக்கணும்னு அந்த பாகவதத்தமாவோட ஆசைப்படுறதில் எந்த விதமான தப்பும் இருக்கிறதா அடியனுக்கு தெரியல. அப்போது அவளுக்கு புரியும்படியாக சொல்லாதது அடியனுடைய தப்பு தான்னு நினச்சிண்டு இனிமேலாவது புரியும்படியாக அந்த அத்வைதிகளும் இதர சித்தாந்திகளும் எந்த முறையை கையாளுகிறார்களோ அதே முறையை அடியேனும் இந்த உபனிஷசாரங்கிற இந்த உபன்யாசத்துக்கு மட்டும் கடைபிடிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் இந்த தற்கால சிந்தனையாளர்கள் இருக்காளே, தத்துவ சிந்தனையாளர்கள்னு அவ சொல்கிறா. அவளுடைய கோட்பாடுகளிலே நம்மளுடைய இராமானுஜ மதத்திற்கு ஏற்புடையவைகளை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு அதை அவர்கள் சொல்லும் முறையிலேயே உபன்யசிக்கலாம், அல்லது அவர்கள் சொல்லாத நம் சம்பிரதாயத்துக்கே அசாதாரணமாக இருக்கிற பிரதான பிரதிதந்திரம் முதலான விஷயங்களை அதையும் அவர்கள் செல்லுகிற பாதையிலேயே சென்று அதே செயலிலேயே ஒரு பாமரனுக்கும் புரியும்படியாக பண்ணணுங்கிறது அடியனுடைய பிரயத்தனம். அதுக்கு திவ்ய தம்பிகளும் நம் பூர்வாச்சாரியருடைய பாதிகைகளும் தலைக்கட்டி கொடுக்க வேணுமாய் அவர்களிடத்திலே உள்ளன்போடு ஒரு சரணாகதியை பண்ணிண்டு மேற்கொண்டு அடியேன் தொடர்கிறேன். இந்த தைத்திரிய உபனிஷத்தில் சீக்ஷாவல்லி, ஆனந்தவல்லி, பிருகுவல்லி, நாராயணவல்லின்னு நான்கு வல்லிகள். இதில் சீக்ஷாவல்லி என்பது
ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கல்வி முறையை போதித்தது. ஆனந்தவல்லியானது மனிதன் என்பவன் யார், அவன் ஏன் ஆனந்தத்தை அடைய வேண்டும், அவன் அடைகிறதான ஆனந்தம் எத்தகையது, அந்த ஆனந்தம் இறைவனுடைய ஆனந்தத்தை ஒப்புநோக்கும் போது அது எவ்விதம் இருக்கிறது என்பதை விசதமாக அந்த மனிதன் என்பவன் யார் என்பதை காட்டும் மூலமாக இந்த ஆனந்தவல்லி அமைந்திருக்கிறது. பிருகுவல்லி என்பது கடவுள் என்பவன் யார், இறைவன் சொல்கிறாள், அந்த இறைவன் அல்லது பெருமாள் எம்பெருமான் எவ்வளோ பதங்கள்லே நாம் சொல்கிறோம், பரபிரம்மம் எதுவோ சொல்கிறோம். அப்படி இப்பதங்களாலே சுட்டப்படுகின்ற அந்த கடவுள் அல்லது இறைவன் என்பவன் எத்தகையவன், அவன் எப்படிப்பட்டவன், அவன் யார் அப்படிங்கிறத இந்த பிருகுவல்லி விளக்கிறது. அதற்கு மேலே இந்த நாராயணவல்லியானது அவனை அடையும் வழி, அல்லது நாம் எந்த கர்மாவை செய்தால் அவனை நிச்சயம் அடையலாம் அப்படிங்கிறதான அந்த வழியை நமக்கு தெள்ள தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது நாராயண வல்லி. இப்படி இந்த உபனிஷத்துக்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது. வாழ்க்கையை தாம்போக்கில் எப்படி வேணால் போகட்டும்னு போக விடாமல் அதை உணர்ந்து அனுபவித்து தானும் நன்மையடைந்து பிறருக்கும் தன் வாழ்க்கை நன்மை பயக்கும்படி ஒருவன் வாழ்வானையானால் அவனுடைய வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழுமாறுதான் இந்த ஆனந்தவல்லி என்பதான உபனிஷத்தினுடைய இரண்டாவது பகுதி நமக்கு சொல்லுகிறது. எந்தெந்த அம்சங்கள், எத்தகைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால் நமக்கு கிடைக்குமோ அவற்றை அந்த கல்வி சார்ந்த நிலையான சீக்ஷாவல்லியான முதற்பகுதியிலே நாம் கண்டோம். இந்த இரண்டாம் பகுதி நம்ம இன்னும் ஒரு படி மேலே போகும்படியாக தூண்டுகிறது. இப்போ உலக ரீதியில் பார்த்தோம்னா எல்லா சிந்தனையாளர்களுள்ளே எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி எல்லார் மனசுலேயும் இருக்குது, மனிதன் என்பவன் யார், அதாவது நாம் யார், நாம் உண்மையிலே இருக்கோமா, அப்படி இருக்கோம்னா நாம் யார், நம்மளுடைய சரீரமா, இல்லை மனசா, இல்லை சரீரம் மனசு இவற்றின் சேர்க்கையா, இல்லை இதை தவிர வேத ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு இந்த சிந்தனையாளர்கள் பலவிதமான சிந்தனை வயப்படுகிறார்கள். இந்த கேள்விக்கு கிடைத்த விடைகளும் பற்பல. அதில் ஒரு பதிலைத்தான் இந்த ஆனந்தவல்லியிலே நாம் அனுபவிக்கிறோம். மொத்தத்தில் மனுஷனை பற்றி, அதாவது நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்ள ஒரு சிறந்த ஆராய்ச்சியாக அமைகிறது இந்த ஆனந்தவல்லி. சரி, பகவான் சிருஷ்டிச்சிருக்கான், அப்படி சிருஷ்டி பண்ணதில் நமக்குன்னு ஒரு பிரத்யேகமான இடம் இருக்கா, அப்படி இருந்தால் அது எது, நாம் அனுபவிக்கத்தக்க ஆனந்தத்தின் உயர்ந்த எல்லை எது, இதெல்லாத்தையும் ரொம்ப விளக்கமாக காட்டுகிறது இந்த ஆனந்தவல்லி. முதல்ல ஆனந்தவல்லியை ஆரம்பிக்கும்போது குறைகளும் தடைகளும் இல்லாமல் தான் கற்கின்ற வேத கல்வியானது முழுமையாக நிறைவேற மாணவனும் ஆசிரியமும் தினமும் பிரார்த்திக்கின்ற ஒரு மந்திரமாக சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
சகனவ் நம் இருவரையும் அவது காப்பாராக. யார்? இறைவன். சகனவ் புனக்து நம் இருவரையும் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக. யார்? பகவான். சகவீரியங்கரவாவகை நாம் இருவரும் சேர்ந்து ஈடுபாடு மிக்க ஆற்றலுடன் உழைப்போமாக. அதீதம் நௌ தேஜஸ்வி அஸ்து நாம் எவ்வளவு கற்றோமோ அந்த கற்றவைகள் நமக்கு என்றுமே பயனுள்ளதாக அமையட்டும். மாவித் பிஷாவகை ஆச்சாரியனும் சீடனும் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் எப்பொழுதும் இருப்போமாக அப்படின்னு இந்த ஆச்சாரியன் சீடன் ஆகிய இருவரையும் இறைவன் காப்பாராக. அறிவின் ஆற்றலை நாம் இருவருமே அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக. நாம் இருவரும் ஈடுபாடு மிக்க ஆற்றலுடன் உழைப்போமாக. கற்றது நமக்கு மிக்க பயனுள்ளதாக விளங்கும்படி செய்வாராக. எதற்காகவும் எக்காரணங்கொண்டும் ஆச்சாரியனும் சிஷ்யனுமாகிய நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்தி எப்பொழுதும் வாழ்வோமாக. இதுதான் இந்த சாந்தி மந்திரத்தினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தம். வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் வாழ்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில் லட்சியம் இருக்குமோனோ, ஏதோ அப்பா அம்மா ஆயிச்சினாலே பிறந்தோம், ஏதோ பிறந்ததுனாலே வாழறோம், எப்போ பிறந்தோமோ அப்போது ஒரு நாள் நிச்சயம் சாக போகிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்படி பிறந்ததெல்லாம் சாகணுங்கிறது ஒரு விதி. அந்த விதிக்கு நாமும் உட்பட்டு ஒரு நாள் நாமும் சாக போகிறோம் அப்படின்னு நினைக்காம, நமது வாழ்க்கைங்கிறது ஒரு மிக நெடுந்தூரம் செல்லுகின்றதான ஒரு பயணம். நாம் எங்கேருந்து புறப்பட்டோம், எங்கே போகிறோங்கிறதே தெரியாத ஒரு பயணம். இதனை ரொம்ப இதில் நன்னா நாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு முயற்சிக்கிறோம். அந்த முயற்சி தான் இந்த ஆன்மீகம். ஆன்மீகம்ன்றாலே அது. நாம் எங்கிருந்து புறப்பட்டோமோ அதே நாம் சேர வேண்டிய இடமும். இப்போது பூலோகத்தில் இப்போ நாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம்னா நாம் புறப்படுகின்ற இடம் வேறு, சென்றடைகின்ற இடம் வேறு. ஆனால் பகவானை பொறுத்தவரையில் நாம் புறப்பட்டதும் அவனிடமிருந்தே, நாம் போய் சேர வேண்டியதும் அவனிடமே. இதைத்தான் சுருக்கமாக எல்லா உபனிஷத்துமே சொல்கிறது. அப்படின்னா அந்த இறைவன் யார் அப்படிங்கிற அந்த தேடல் நம்மக்கிட்டே வரணும். நாம் எப்போதும் இறைவன் யார் என்பதை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவே வாழ்க்கையின் உன்னத லட்சியம். இப்போது வாழ்க்கை லட்சியம் இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன இருக்கணும்? எப்பொழுதும் நாம் பகவானை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். சரி, தேடிக்கணும்னு ரொம்ப சுலபமாக சொல்லிட்டாள். அவரை எங்கே தேடுறது? காட்டிலையா, வீட்டிலையா, நாட்டிலையா, கடல்லையா, நதியிலையா, மலையிலையா, எங்கே போய் அந்த இறைவனை நாம் தேடுறதுன்னா எங்கேயும் தேட வேணாம். நம்ம இதயத்திலே நாம் தேடுவோம். இதைத்தான் பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதங்குஹாயாம் பரமே வ்யோமன் சோஸ்னுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபச்சிதேதி. பிரம்மவித்து இறைவனை அறிந்தவன் பரம் மிக உன்னதமான மேலான நிலையை ஆப்னோதி அடைகிறான்னு பார்த்தோம். தத் அது பற்றியதான ஏஷா இவ்வாறு அப்யுக்தா
சொல்லப்பட்டது. சத்தியம் உண்மை, ஞானம் உணர்வு, அனந்தம் எல்லையற்றதான ஒரு தன்மை, பிரம்ம இவைகளை கொண்டவன் இறைவன். யஹா யார் வேத அவனை அறிகிறானோ, எங்கே குஹாயாம், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இதய குகையிலே எந்த எம்பெருமானை அறிகிறானோ, அனைத்தையும் கடந்து பரமே, அனைத்தையும் கடந்து வியோமன்னு ஒரு ஆகாசம், அதை வெளின்னு சொல்லுவா தமிழில், நிஹிதம் இருப்பது சகா அவனது, சர்வான் எல்லா விதமான காமான் சக ஆசைகளும், விபஷ்சிதா எல்லா விதத்தையும் எல்லா விதமான ஆசைகளையும் அறிபவரான பிரம்மணா அந்த இறைவன், அஷ்ணுதே அந்த இறைவனாய் அவன் அடைகிறான் பெறுகிறான். இதி இவ்வாறு வேதமானது சொல்லுகிறது. இப்போ இறைவனை அறிந்தவன் மிக மேலான நிலையை அடைகிறான். அது பற்றி இந்த ஆனந்தவல்லியிலே விஷயமானது சொல்லப்படுகிறது. இறைவன் உண்மை வடிவினன், உணர்வு வடிவினன், எல்லையற்றவன், அனைத்தையும் கடந்தவன். அவன் நம் ஒவ்வொருவரின் இதய குகையிலே எப்பொழுதும் வீற்றிருக்கிறான். இந்த உண்மையை யார் ஒருத்தன் உணர்றானோ அவன் எல்லாற்றையும் அறிபவரான சர்வஜ்ஞரான அந்த பகவானை அவன் கண்டிப்பாக அடைகிறான். அப்படி அந்த எம்பெருமானை எவன் ஒருவன் அடைகிறானோ அவனுடைய எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறுகின்றன. இதுதான் இப்போ நாம் பார்த்த உபனிஷத்தினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தம். உலகத்திலே எண்ணற்ற பொருள்களை நாம் பார்க்குறோம். அந்த பொருள்களிலே நாம் எதை பார்க்குறோம் ஏன்னா, சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து. நாம் பார்க்குற ஒவ்வொரு பொருள்களிலேயும் ஒவ்வொரு இடத்திலேயும் நாம் விஷ்ணுவையே பார்க்கிறோம், எம்பெருமானையே பார்க்கிறோம். அதாவது இதை ரெண்டு விதமாக சொல்லலாம். இப்போது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கென்று ஒரு பிரத்யேக தன்மையும் உண்டு. இப்போ சர்க்கரை எடுத்துக்கோ, சர்க்கரைங்கிறது ஒரு பொருள், ஆனால் அந்த சர்க்கரையுடைய பிரத்யேக குணம் என்ன, இனிப்பாக இருப்பது, தித்திப்பது இல்லையா. பால் இருக்குது, அந்த பால் வெள்ளையாக இருக்குது, ஆனால் அந்த பாலுக்குன்னு உள்ளதான ஒரு குணாதிசயம், ஒரு தன்மை இருக்குமோனோ, ஒரு சுவை. அப்போது சர்க்கரையினுடைய இனிப்பை நாம் காண்பதில்லை, பாலினுடைய சுவையை நாம் காண்பதில்லை. நாம் காண்பதில்லை என்பதனாலே அந்த சர்க்கரையில் இனிப்பு இல்லாத போடுமா, இல்லை அந்த பாலில் ருச்சி இல்லாத போடுமா. இப்படி நாம் பார்க்கும் ஒவ்வொரு பொருளிலும் பகவான் ரெண்டு விதமாக இருக்கான். ஒன்று அந்த பொருளாக இருக்கான், மற்றொன்று அந்த பொருளுடைய தன்மையாகவும் அவனையாக இருக்கான். இப்படி இந்த பொருள் அதன் தன்மை இரண்டுமாக உள்ள எம்பெருமானை ஒரு மனிதன் கண்டிப்பாக மனத்தளவில் உணர வேண்டும். அப்போ அந்த உணர்வு என்பதுதான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அது உயிர் உள்ளவற்றையும் உயிரற்றவற்றையும், அதாவது ஒன்றுக்கு ஆத்மா இருக்குது, இன்னொன்றுக்கு ஆத்மா இல்லை, ஒன்றுக்கு உசுர் இருக்குது இல்லை ஆத்மான்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய வார்த்தை. இப்போது ஒன்றுக்கு உசுர் இருக்குது, இன்னொன்றுக்கு உசுர் இல்லை. இப்போ உயிர் பொருள் ஜடப்பொருள்னு வச்சுப்போம். இப்போது உயிரில் உள்ளவைகளையும் உயிர் அற்றவைகளையும் எது வேறுபடுத்தி காட்டுகிறது, அந்த ஞானம், அந்த உணர்வு என்ப ஒன்று மட்டுமே வேறுபடுத்தி காட்டுகிறது. இப்போது ஒரு ரயில் தண்டவாளத்தில் ஒரு சின்ன கல்லை தூக்கி வச்சோம், அது என்ன பண்ணுறது, அப்படியே இருக்குது. அந்த ட்ரெயின் வரும்போது திரதரன்னு சத்தம் வந்தால் கூட அது அப்படியே அதே இடத்துல தான் இருக்குது. ட்ரெயின் அது மேலே ஏறி அந்த கல்லை நெசி பொடி பொடியாக பண்ணிட்டு அது கட்டுப்படுறது. சின்ன கல் சொல்கிறேன் இடியே. இப்போது அதே இது ஒரு புழுவை
அந்த இடத்துல அந்த தண்டவாளத்தில் போட்டோம். அது என்ன பண்ணிது, அந்த ரயில் தடதடன்னு வரும்போது அது கீழே தப்பிச்சு ஓடுறது. இப்போது இந்த ஜடப்பொருளான கல்லுக்கு அந்த ரயில் வருது தப்பிச்சு போடணுங்கிறதான ஞானம் கிடையாது. ஆனால் அந்த சின்ன புழுவாக இருந்தாலும் அந்த புழுவுக்கு இது இந்த இடத்துல நமக்கு ஆபத்து, இதை விட்டு நாம் வெளியில் போயிடணும் அப்படின்றதான ஒரு உணர்வு இருக்குது. அதனால் இந்த உணர்வு இருக்கே இதுதான் நாம் ஆன்மீகத்தில் சொல்கிறோம் சித்து சைதன்யம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு பொருள்களிலேயும் வாழ்க்கைக்கு அடையாளமான சில உண்மைகள் இருக்குது, சில உணர்வுகள் அடங்கி இருக்குது. அந்த உணர்வை நாம் அறிந்து கொண்டால், அந்த உணர்வாக அந்த எம்பெருமான் இருக்கிறான்ங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் அவனை அடைய முடியும். அப்படிப்பட்ட பகவான் எல்லையற்றவன், அனைத்து உலகங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் அவனே அடிப்படை. அதை எந்த எல்லையும் பகவானுக்கு நாம் கற்பிக்க முடியாது. ஏன்னா இஸ் பவுண்ட்லெஸ், இஸ் லிமிட்லெஸ். அவனுக்கு ஆண் என்றோ பெண் என்றோ இல்லை ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியுமல்லன்னாரே ஆழ்வார், அந்த மாதிரி அவனுக்கு ஏதோ மனிதன்னோ மிருகம்னோ தாவரம்னோ இந்த மாதிரி எல்லா ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே இல்லாத எல்லா எல்லைகளையும் கடந்து நிற்பவனவன். இவ்வாறு எங்கும் நிறைந்த எல்லாமான அந்த பகவானை நாம் ஒவ்வொருத்தனும் தேடணும். எப்படி தேடுறது, அதுதான் உபனிஷத் சொல்கிறது. அதை முதல்ல பகவான்னு ஒருத்தன் இருக்காங்கிறத நீ மனதளவிலே உணரு. அப்படி உணரும்போது அதுவே உனக்கு வாழ்க்கைக்கு ஒரு லட்சியமாக இருக்கும். அந்த வாழ்க்கையின் லட்சியம் அந்த இறைவனை அடைய வேண்டும். அப்படின்னா இறைவனை அடைய வேணும்னா அவன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட போகணுமோனோ. அதனால் இப்போது நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை தேடுவது. அவனை எங்கே தேடுறது அப்படின்னா அவனை இதயத்திற்குள் தேடுங்கிறது உபனிஷத்து. இப்போது விவேகானந்தர்னு ஒரு யோகி இருந்தார், எல்லாருக்கும் தெரியும். அவர் சிகாகோவில் போய் அமெரிக்காவில் ஒரு உபன்யாசம் பண்ணார், ஒரு சொற்பொழிவு. அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அது பலராலே பாராட்டப்பட்டது, பலர் அந்த சொற்பொழிவினாலே அப்படியே ஈர்க்கப்பட்டார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த இறைவனை தேடும் இந்த ஆனந்தவல்லியை தான் அவர் சொன்னார், வேற எதுவும் சொல்லலை. அவருடைய ஞான தீபம்னு ஒரு புஸ்தகம், அதில் இப்போ அதுக்கு தமிழ் படுத்தி இது எழுதியிருக்கா, அதில் ஒரு பாசுரம் மாதிரி போட்டிருக்கா. மலைமேலே பள்ளத்தே மாமலையின் தொடரினிலே கலைநிறையும் கோயிலிலே கவின்பள்ளி வாசலிலே கிறித்துவ நற்சபையினிலே கீர்த்தி மிகும் மறைகளிலே சிறப்புயரும் பைபிளிலே சீரார் குரானதிலே ஒரு பயனுமில்லாமல் உனை தேடி நான் அலைந்தேன்னார். ஏன்னா வேதம் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் பகவான் சொல்லுன்ருக்கு. அந்த வேதத்தை சொல்லி சொல்லி அதில் சொல்லிருக்கிற கர்மாவை பண்ணி பண்ணி நமக்கு என்ன வருது, ஒரு ஆயாசம் வருது, அப்போ நிர்வேதம் வருது. அப்போது ஒரு பிராமணன் என்ன பண்ணணும், ஒரு வேதத்தை கற்பதோடு இல்லாமல் அந்த வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை உளப்பூர்வமாக உணர்ந்து அந்த இறைவனை அவன் தேட வேண்டும். ஒரு பயனும் இல்லாமல் உனை தேடி நான் அலைந்தேன்னு விவேகானந்தர் ஏன் சொல்கிறார். அவர் பைபிளை வாசிச்சாராம், வேதத்தை நல்லா தியானம் பண்ணாராம், அதுக்கப்புறம் அந்த முகமதியர்கள் வச்சுருக்காரே குரான் அதையும் வாசிச்சார், மலையில் போய் தேடினார், பள்ளத்தில் போய் தேடினார், இந்த மலை தொடர்ச்சியிலே தேடினாராம்.
அப்புறம் இந்துக்கள் கோயிலே போய் தேடினேன், அந்த முகமதியருடைய பள்ளிவாசலிலே போய் தேடினேன், மசூதியிலே போய் தேடினேன், கிறிஸ்துவ அந்த ஆலயங்களிலே அவ சொல்கிறாளே அந்த சர்ச்சில் போய் தேடினேன், அப்புறம் வேதத்தில் தேடினேன், பைபிளில் தேடினேன், குரானில் தேடினேன், எங்கேயும் எனக்கு கிடைக்கல. ஏன்னா அது சொல்லிருக்கும் வழிமுறைகளை ஒருத்தன் உணர்ந்து அனுஷ்டித்தால் ஒழிய அந்த இறைவனை அவன் அடைய முடியாது, காண முடியாது. அதனால் அந்த பகவானை நாம் எப்போதும் தேடி தேடி அலைஞ்சுகின்றே தான் இருக்கணும். இதை அத்தி அற்புதமாக ஆழ்வார் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லு என்ன சுற்றும் இருந்து அறிவினவிலும் வாய்திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் கூவிட வல்லார்க்கு அரவகண்டத்தில் உயலுமாமேன். யமபயம் நமக்கு வரக்கூடாது, ஐயோ எங்க நம்ம செத்து போயிடுவோமோன்னு. இப்போ எல்லா எந்த ஒரு மனுஷனும் எடுத்துங்கோ என்ன நினைக்கிறான், அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் படித்தவனாக இருந்தாலும் சரி, நிர்மூடனாக இருந்தாலும் சரி, அவன் வாழ் உசந்த ஜாத்தியிலே இருந்தாலும் சரி, தாழ்ந்த ஜாத்தியிலே இருந்தாலும் சரி, எல்லாரும் நம் மனசளவில் ஒரே ஒன்று சத்தியமாக நினைக்கிறான். என்ன நினைக்கிறான், நாம் சாகும்போது இந்த மாதிரி படுத்துக்கிண்டு நம்மளுடைய பீ மூத்திரம்லாம் இன்னூத்தர் அல்லாதபடி நாம் புட்டுன்னு போயிடணும். இது எல்லாருக்கும் இந்த ஆசை உண்டு, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அது ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், அது உயர்ந்த ஜாதியில் இருக்கட்டும், தாழ்ந்த ஜாதியில் இருக்கட்டும், இன்னூத்தனுக்கு நாம் தொந்தரவு கொடுக்காத சட்டுன்னு போயிடணும். நம்மளுடைய சாவு சட்டுன்னு வரும்படியாக இருக்கணும்னு எல்லாரும் உள்ள தளவில் நாம் எல்லாருமே நினைக்கிறோம், அது சத்தியம். ஆனால் இது நினைக்கிறமே தவிர அப்படி ஒரு வழியை நாம் அடையிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுறோன்னா ஒரு முயற்சியும் பண்ணுறதில்லை. பகவானை எங்கெங்கே நம்ம காசு பணத்துக்காக ஊர் விட்டு ஊர் போகிறோம், எதோ தேடி விதேசத்துக்கு போகிறோம், அப்புறம் இங்கே இந்த கோயிலில் போய் இந்த பெருமாளை சேவிக்கிறேன், அந்த ஊரில் பிரம்மோத்சவம், இந்த ஊரில் கருட சேவன், என்னென்னவோ ஒரு ஒரு ஊராக போய் பெருமாளை சேவிக்கிறோம். பெருமாளை சேவிக்கிறதுனாலேயே நாம் பெருமாளை தெரிஞ்சுக்க முடியாது. அம்மா மனத்தளவிலே நம் ஹிருதய குகையிலே இருக்கிற அந்த பகவானை உணரணும்னா என்ன பண்ணணும், கோயிலுக்கு போக வேண்டாம். அதுக்காக கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை, ஏன் அதாவது அந்த ஆலய பிரவேச காலத்தில் சொல்லுவாள் சிஸ்டாள்லாம் அந்த சர்வத்திராலும் ஆலய பிரவேசம் ஆனதுக்கப்புறம் அங்கே அந்த தெய்வ சாநித்தியம் இல்லை, அதனால் போகலேன்னு விட்டு அந்த காலகட்டத்தில் இருந்த ஆண்டவனும் சரி அழிசிங்கரும் சரி அதை அனுஷ்டிச்சு வந்தாங்கிறத நாம் இன்னி வரைக்கும் பார்க்குறோம். இப்படி பகவானை தேடி தேடி நாம் அலைய வேண்டாம். மார்வம் என்பதோர் கோவில் அமைத்து, இப்போது நம்மளுடைய மனசை ஒரு கோவிலாக பாவிச்சுக்கணும். அதில் கோவில்னால் அதுக்குள்ள ஒரு கர்ப்பகிரகம் இருக்குமே, அதில் ஒரு தெய்வ சாநித்தியம் இருக்குமே, அப்போ தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணணுமோனோ, அந்த தெய்வம் மாதவன். அங்கே வெறும் நாராயணன் இல்லை, ஸ்ரீமானான நாராயணன் மாதவன். அப்போது மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி அவனை எங்கே, அவன் எப்படி நமக்கு கிடைப்பான், அவன் எங்கே இருக்கான், அவனை நான் எப்படி அடைவேன்னு தேடணும், தேடி 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 மனசளவில் அலையணும். அதுதான் அந்த தேடல் இருக்கே, அதுதான் ஆர்வம், அதுதான் அர்ச்சனை நாம் பண்ணுறது. ஆர்வம் என்பது ஒரு கூடவெல்லாம் இருக்குது, ஏம பயம் இருக்குமான்னு. சென்னால் என்னால் அன்னால் உனதாள் பிடித்தே செலக்கானேன்னு அழ்வார் நிஷ்கர்ஷிச்சு சொல்கிறாரே, அந்த ரீதியில் நாம் யாமாக்கும் குடியல்லோம்
நமன எஞ்சோம்னாலே அந்த மாதிரி யம பயம் நமக்கு ஒண்ணுமே இருக்காது. ஏன் காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துடிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதேன்னு சொல்றடி புடியாழ்வார் சொன்ன மாதிரி யம படால் மேலேயும் யம மேலேயும் காலை வச்சு புஷ்ப விமானத்தில் ஏற போறவா நாம. அதனால நமக்கு யம பயம் எங்கே இருந்து வரும் வராது. இதில் இந்த இறைவனை தேடி எங்கெங்கோ அலையிறமே அவனை கடைசியிலே தன்னுள்ளே கண்டதாக அந்த சுவாமி விவேகானந்தா சொல்கிறார். விரைகின்ற வாழ்க்கை வியன்புரலின் ஈசன் நீ, நிறை நிறைந்தொழிலும் ஆன்மாவின் ஆன்மாவாய் நிற்கின்றாய். உன்னவன் நான், உன்னவன் நான், உண்மையில் நீ என் இறைவன், என் அன்பே இயம்புகின்றேன் ஓம்னு. அந்த சீக்ஷாவல்லியில் பூர்த்தி பூர்த்தியாக என்னத்தை பார்த்தோம், ஓம் இதி பிரம்ம, அதுக்கு வியாக்கியானம் தானே அத்தனையும் இல்லையா. அந்த மாதிரி அந்த பிரணவத்தை மனசில் தேடி கண்டுபிடிச்சார். அந்த இருதய குகையில் வாசம் பண்ணுற அந்த இறைவனை நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேணும், சாட்சாத்கரிக்க வேணும். அது அவ்வளவு ஈஸியாக முடியுமா? அது எளிதிலே நடக்கக்கூடிய காரியமா? யாருமே பார்த்ததா தெரியலையேன்னா முயற்சி தான். இப்போது முயற்சி பண்ண பண்ண பண்ண, அபியாசம் பண்ண 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 நமக்கு ஒரு உந்துதல் ஏற்படும். அந்த உந்துதல்னாலே சில மகான்களுக்கு, திருக்கட்சி போன்ற திருக்கட்சி நம்பி போன்ற மகனியர்களுக்கு, பாஷ்யக்காரர்களுக்கெல்லாம் பகவான் சாட்சாத்தாக வந்து நேரில் பேசியிருக்கா. அவளால் முடியும், நம்மளால் முடியுமான்னா முயற்சிப்போம். அவள் பெரியவா காட்டின வழியில் நாமும் போவோம். ஆனந்தவல்லி என்ன சொல்கிறதோ அதுபடி நடந்து பார்ப்போம். தெரிகிறதா இல்லையாங்கிறது அப்புறம் வச்சுப்போம்னார். இதில் இந்த ஹிருதய குகையில் எம்பெருமான் எப்படி எழுதியிருக்கான் அப்படிங்கிறத இதில் இந்த ஆனந்தவல்லியில் ரொம்ப அத்தியற்புதமாக காட்டியிருக்கா. நிஹிதம்ங்கிற வார்த்தையை அதுக்காக பிரயோகிச்சிருக்கா. நிஹிதம்னா ஹிதம்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதில் நீங்கிறதான ஒரு இதை எழுத்தை சேர்த்து அதை நிஹிதம்னா, நீங்கன்னா நித்தியம், நி அப்போ ஹிதம், ஹிதம்னா இருக்கிறது. அப்போ நீ எப்பொழுதும் இருக்கிறாய், நிஹிதம் அப்படின்னா என்றும் நீ இருக்கிறாய்ங்கிறதான அர்த்தம். இதில் நிகூடம்னு சொல்வா, அதாவது ஒரு ஆழம். அந்த ஆழம் இறைவனை நம் இதயத்துள்ளே என்றும் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார், அந்த ஆள் மனத்திலே இருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் அவரை தேட வேண்டும், நாட வேண்டும். இந்த நேரத்தில் அவரை தேடக்கூடாது, நாடக்கூடாது என்பதென்ற ஒரு விதிமுறையே கிடையாது. அவரை எக்காலத்திலும் அதே மாதிரி எல்லா இடத்திலேயும் எல்லா அவஸ்தைகளிலேயும் நாம் தேடிகிட்டே இருக்கணும். தேடினாதானே பொருள் கிடைக்கும். அப்போது அந்த பகவானை யாருத்தன் அடைகிறானோ அவன் எல்லா ஆசைகளையும் அடைய பெற்றவன் ஆகிறான். இப்போது அடியனுக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுப்போம். இருந்தால் அது நடக்கக்கூடியதா? அடியன் அமெரிக்கன் சிட்டிசன் இல்லை. அப்போ நான் எப்படி எலெக்ஷன் நிற்க முடியும்? அதனால் அங்கேயே ரூல் அவுட்டு. ஆனால் பகவான் இடத்துல இந்த மாதிரி தகுதி உள்ள ஆசை, தகுதி இல்லாத ஆசைன்னே கிடையாது. அவன் எப்படி ஆசைப்பட்டாலும் சரி, அவன் அந்த எம்பெருமானை அடைந்தவனை வேதம் சொல்கிறதுவே பிரஜாபதி வாக்கியம், யாத்மா அபகத பாத்மா விஜரஹா விசோகா விமிருத்யு விசிகித்சா பிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா. அந்த சத்தியகாமஹா, அவன் என்ன நினைக்கிறானோ அது உடனே நிறைவேறும்.
அதுக்கு இவன் எந்த முயற்சியும் பண்ணணுங்கிறது இல்லை, மனசாலே சங்கல்பிச்சாலே நடந்துவிடும். இத்தனை அற்புதமாக வேதங்கள் சொல்றே, அதை நாம் கடைபிடிக்க வேண்டாமா? ஆனால் நாமக்கு அந்த எம்பெருமானை காண வேணும், அவனை அனுபவிக்க வேணும், அவன் திருவடிவாரத்திலே அசஞ்சலமான கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசையை தவிர என்னென்ன ஆசையெல்லாம் இருக்கு? பண ஆசை, பதவி ஆசை, கார் பங்களா, இப்படி நம்ம ஆசைக்கு அளவே இல்லை. இதை ரொம்ப அழகாக சொல்லுவான். அதாவது நாம் வளர வளர நம்ம ஆசைகளும், அதாவது வயது அதிகமாக ஆக நம்ம ஆசைகளும் நமக்கு அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். ஒரு சின்ன குழந்தை 2 வயசு, அதுக்கு ஒரு 5-star சாக்லேட்டை வாங்கி கொடுத்தா சந்தோஷம், அதுக்கு மனசு நிறைவாயிடும். அதுவே கொஞ்சம் பெரியவன் ஆகி 10 வயசு, அவன் சைக்கிள் விட்டுன்னு போகிற அளவுக்கு இருந்தா, அப்போது இந்த சாக்லேட் மேலே அவனுக்கு ஆசை இருக்காது, அவனுக்கு சைக்கிள் வாங்கணும், ஓட்டணும். அதுவே இன்னும் கொஞ்சம் வயசானான்னா, என்னடா சைக்கிளில் வேர்க்க வெறுவிறுக்க மிதிக்க வேண்டியிருக்கு, பெடல் பண்ண வேண்டியிருக்கு, அப்படி அந்த ஆக்சிலேட்டர் சரன்னு கொடுத்தா போகணும், அந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு மோட்டர் சைக்கிளுக்கு ஆசைப்படுவான். அது வந்தால் இது நல்லா கஷ்டமாக பேலன்ஸ் பண்ணின்னு போக வேண்டியிருக்கு, எங்கே நம்ம விட்டோம்னா விழுந்துருவோமோன்னு பயமாக இருக்குது. காரில் போனால் இன்னும் வசதி, மழை வெயிலெலாம் ஒன்றும் இது பண்ணாது, நனைய வேண்டாம், வெயிலில் காய வேண்டாம், நன்னா குழு குழுன்னு ஏசி போட்டு காரில் போகலாம். அதுக்கப்புறம் அந்த காரும் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இதே நடா இவ்வளவு மெதுவாக போகிறது, ஒரு ஏரோப்ளைனே நமக்கு சொந்தமாக இருந்தால் எப்படி இருக்கும்? இப்படி மனுஷனுடைய ஒரு ஆசை இருக்கே, அந்த ஆசைக்கு ஒரு அளவே இல்லை. அதனால் நாம் உலகவியல் பொருள்களிலே எவ்வளவு ஆசை வச்சாலும், நமக்கு அந்த இலக்கை நாம் அடைந்தாலும், மேலும் மேலும் அந்த இலக்கானது நம்மை எட்டி தூரத்தில் போய் நிற்குமே தவிர நாம் அடையும்படியாக ஒரு நாளும் இருக்காது. ஆனால் இறைவன் என்பவன் அப்படி அல்ல. அவனை தேட தேட, இப்போது ஒரு பொருளுக்கு நாம் ஆசைப்பட்டோம்னா அந்த பொருளை நோக்கி நாம் போகணும். ஆனால் நாம் இறைவனை நாட நாட அவனை காண வேண்டும், அப்படி அவனோட திருவடிவாரத்தில் கைங்கரியம் பண்ணணும்னு நாம் நினைக்க நினைக்க, ஒரு ஒரு அடியாக நம்மளை நோக்கி பகவான் அவன் காலடி எடுத்து வைத்து வருகிறான். இதுதான் நாம் பெறுகின்றதான ஒரு இனிய இறை அனுபவம். அவனுடைய ஆளுமையிலே ஒரு ஒரு பகுதியிலுமே அவன் நம்முள்ளே புகுந்து நம்மிடத்திலேயே இருக்கான். நம்ம இடத்துல இருக்கிற பகவானை, ஹிருதய குகையில் இருக்கிற பகவானை தெரிஞ்சிக்காம ஊர் முழுக்க தேடி தேடி அலைகிறோம். அதாவது ஒரு இடைய ஆட்டுக்குட்டியை தோளில் போட்டுட்டு என் ஆட்டை காணுங்க ஆட்டை காணுன்னு ஊரெல்லாம் தோணானா, அந்த மாதிரி பகவான் இந்த கோயிலில் இருப்பானா, நைமிசாரண்யத்தில் இருப்பானா, பத்ரிகாசிரமத்தில் இருப்பானா, ஸ்ரீரங்கத்தில் இருப்பானான்னு தேடுறமே தவிர, நம்ம மனசுக்குள்ளே அவன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிண்டு அந்த மனசில் நாம் தேடினோன்னா நிச்சயம் நமக்கு கிடைப்பான். அதுதான் யோ வேத நிஹிதங்குஹாயாம் பரமே வியோமன்னுங்கிறதான ஸ்ருதி வாக்கியம் சொல்றது. சரி, பகவான் சிருஷ்டி பண்ணிருக்கார். இந்த சிருஷ்டியிலே படைப்பிலே நம் இடம் எது, நமக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குமோனோ அந்த ஸ்தானம் எது? இது எம்பெருமானுடைய சிருஷ்டி இருக்கே, அது ஒரு பொருள் விளங்காத புதிர். இந்த சிருஷ்டிக்கு அடிப்படையாக 5 மூலங்கள் இருக்கின்றன. அது வெளி என்பதான ஆகாசம், காற்று என்பதான வாயு, நெருப்பு என்பதான அக்னி, நீர் என்பதான ஜலம், பூமி என்பதான பிருத்வி. இந்த 5ம் படைப்பின் அடிப்படை மூலங்கள். இந்த 5ம் இந்த 5 கண்டுபிடிச்சு இந்த தத்துவ உலகுக்கு அது வேற எந்த நாடும் கொடுக்கல, நம்ம இந்தியா அதுவும் உபனிஷத்துக்களில் ரொம்ப தீர்க்கமாக சொல்லியிருக்கு. அதனால் இப்போ உலகத்தினுள்ள
அத்துணை தத்துவ சிந்தனையாளர்களும் இதை ஏற்றுக்கா. இந்த அஞ்சின் நிறைவாக தான் மனுஷனை உபனிஷத்து அதுவும் முக்கியமாக இந்த ஆனந்தவல்லி நமக்கு காட்டுறது. எப்படி காட்டுறது? தஸ்மாத்மாயே தஸ்மாத்மன ஆகாச சம்பூதா ஆகாசாத் வாயுஹு வாயோர் அக்னிஹி அக்னேராபஹ அத்ய பிருத்துவி பிருத்திவ்யா ஓஷதயஹ புருஷஹானது. தஸ்மாத்து அதிலிருந்து, ஏ தஸ்மாத் அந்த பகவானிடமிருந்து, ஆத்மனஹா ஆத்மாவிலிருந்து, ஆகாசஹா இந்த ஆகாசம் வெளின்னு சொல்கிறோமே அது பிறந்தது. அந்த ஆகாசாத் வாயுஹு ஆகாசத்திலேருந்து வாயு தோன்றிட்டு, அந்த வாயுலேருந்து அக்னி தோணித்து, அக்னியிலிருந்து ஜலம் பிறந்தது, ஜலத்திலிருந்து இந்த பூமி பிறந்தது, பிருத்திவ்யா பூமியிலிருந்து ஓஷதயகா செடிகொடிகள் தோன்றின, ஓஷதீப்யகா செடிகொடிகளிலிருந்து அன்னம் உணவு உண்டாச்சு, அன்னாத்து இந்த உணவிலிருந்து புருஷஹா மனிதனானவன் சம்பூதஹா அவன் தோன்றினான். இப்போ நம்மில் ஆன்மாவாக விளங்குகின்ற அந்த இறைவனிலிருந்து ஆகாசமானது வெளித்தோன்றியது. முதல்ல மூலப்பிரபுத்தி, அப்புறம் மகத்து. அந்த மகத்தானது அகங்காரமாக மாறி, அந்த அகங்காரம் தன்னுள்ளே மூன்று பிரிவுகளாக ஆகி, சாத்வீக அகங்காரம் என்னும், ராஜச அகங்காரம் என்னும், தாமச அகங்காரம் என்னும். இந்த தாமச அகங்காரத்திலிருந்து இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோமே, ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவிங்கிற இந்த அஞ்சும் வந்துச்சு. அதிலேருந்து இந்த பிருத்திவிலேருந்து செடிகொடிகள், செடிகொடியிலேருந்து அன்னம், அன்னத்திலேருந்து மனுஷன். இப்படி நம்மளுடைய அந்த பிறப்பை வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த வரிசைப்படி படைப்பு நிகழ்ந்ததுன்னா, இந்த படைப்பின் சிகரமாக மனிதன் ஒருவனே விளங்குகிறான். இறைவனானவன் ஐந்து அடிப்படை மூலங்கள் என்று எல்லாமே அவனிடத்திலே இருக்கு. அதனால தான் உலகத்தில் உள்ள அத்துணை சிந்தனையாளர்களும் இதை, இந்த பஞ்சபூத சிருஷ்டி இருக்கே இது மகோன்னதமான சிருஷ்டின்னு இன்னியளவும் சொல்லுன்றிருக்கா. சரி, இப்படி இந்த படைப்பிலே ஒரு முத்தாய்ப்பு சிகரம்னு சொன்னால் அது இந்த மனிதனுடைய தோன்றல் தான். ஆனால் இந்த மனுஷன் யார்? இதுதானே இந்த உபனிஷத்து ஆனந்தவல்லியினுடைய முக்கியமானதே, மனுஷன் என்பவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தானே. மனிதன் யார், அதாவது நாம் யார், இந்த கேள்வியை கேட்காத தத்துவ சிந்தனையாளர்களே உலகத்திலேயே இல்லை. சாதாரண மனுஷாளுடைய வாழ்க்கையிலுமே எப்போதும் இந்த கேள்வி நமக்கு இடத்தான் செய்கிறது, ஆனால் விட மட்டும் அதுக்கு தெரியல, ஆன்சர் மட்டும் தெரியல. வேத காலத்திலிருந்து இன்றளவும் நமது சிந்தனையாளர்களும் இது பற்றி சிந்திச்சு, அவா எத்தனையோ புஸ்தங்கள் இருக்கா, பக்கம் பக்கமாக இருக்கா, அதில் மொத்தத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் மூணு முக்கியமானது கிடைக்கிறது. பஞ்சபூதங்களாலான உடம்பு சரீரம், ஜாகிரதா ஸ்வப்ன சுஷுப்தி அதாவது முழித்திருக்கும் நிலை, கனவு காணும் நிலை, தூங்கும் நிலை என்ற மூன்று நிலைகளை உடையதான சரீரம் உடம்பு. அப்புறம் இந்த அறிவு என்பதான சித் சக்தியை அடிப்படையாக கொண்ட சரீரம்னு இந்த தத்துவ சிந்தனையாளர்கள் இந்த மூன்றையும் சொல்லியிருக்கா. இதில் நாம் ஆனந்தவல்லியில் இந்த பஞ்சபூதங்களான அந்த சரீரம்,
ஆனால் அது பஞ்சபூதங்கள் இல்லை, அஞ்சுங்கிறதுனால அது என்னமோ ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிகின்னு சொல்லணும் வந்தனால இந்த பஞ்சபூதத்தினாலே அப்படின்னு இல்லை. அதுக்கு ஐந்து விதமான அஞ்சு உடம்பு கொண்ட ஆன்மாவே மனிதன். இப்போ மனுஷனுக்கு ஒரு உடம்பு இல்லை, அஞ்சு உடம்பு இருக்கு, அது இந்த உபநிஷத் சொல்றது. சரி, நமக்கெல்லாம் ஒரு உடம்பு இருக்கிறதுன்னு என்ன தெரியும் பார்க்குறோம், அஞ்சு உடம்பு இருக்கிறதா மந்திரம் சொல்றாரு. அது எப்படின்னா அன்னமயமான ஆன்மா, அதுதான் ஸ்தூல சரீரம்னு சொல்கிறோம். பிராணமயமான ஆன்மா, அதான் பிராண சரீரம்னு சொல்கிறோம். மனோமயமான ஆன்மா, அதான் மனசரீரம்ன்றோம். விஞ்ஞானமயமான ஆன்மா, அதாவது புத்தியாகிற உடம்பு. ஆனந்தமயமான ஆன்மா, ஆனந்தமாகிற உடம்பு. இந்த அஞ்சு உடம்பும் ஒரு ஒரு மனுஷன்கிட்டையும் இருக்குது. சரி, உடம்புங்கிற குறிப்பிடறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சரீரம்னு சொல்லணும். வேதம் இந்த ஆனந்தவல்லியில் உபனிஷத்து அந்த சரீரங்கிறத விட்டுவிட்டு அங்கே ஏன் ஆன்மாங்கிற சொல்ல சொல்கிறதுன்னு நாம் கூர்ந்து உற்று நோக்கணும். அதில் இந்த ஆத்மாவை சொன்னால் இந்த சரீரம் உயிரற்றது. ஏன்னா அந்த சரீரத்துக்கு சிந்திக்கின்ற சக்தி கிடையாது, ஞானம் கிடையாது, அதுக்கு ஞாத்திருத்துவம் கிடையாது. இப்போது ஞாத்திருத்துவம் இல்லாத வஸ்துக்கு ஒரு கர்த்தத்துவம் இருக்க முடியாது. எந்த வஸ்துக்கு ஞாத்திருத்துவம் இல்லையோ கர்த்தத்துவம் இல்லையோ அந்த வஸ்து எதையும் அனுபவிக்க முடியாது. அப்போது என்ன இருக்கணும், சிப்பதார்த்தம், அதாவது அறிவுள்ள ஒரு பொருள் மட்டுமே அறிய முடியும். அந்த அறிவின் பார்ப்பட்டதான செய்கைகளை செய்ய முடியும். அந்த செய்கைகளை செய்வதனாலே அதற்கு நிச்சயமான ஒரு பலன், அது கெட்ட பலனாகவும் இருக்கலாம் நல்ல பலனாகவும் எதுவோ இருக்கான், வினை விதைத்தவன் வினை இருப்பான், தினை விதைத்தவன் தினை இருப்பான். அதனால் என்ன நாம் செய்கிறோமோ அதுக்கு நமக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும். இப்படி இந்த அஞ்சு சரீரத்தை சொல்லிட்டு, அப்போது அன்னமயமான ஸ்தூல சரீரம், பிராணமயமான சரீரம், அதுக்கப்புறம் மனோமயமான சரீரம், விஞ்ஞானமயமான சரீரம், அப்புறம் ஆனந்தமயமான சரீரம். இப்படி இந்த உயிர் பொருளை உயிரற்ற பொருளிலிருந்து மாறுபடுத்தி காண்பிப்பதற்காக அங்கே சரீரம் அப்படிங்கிற அந்த சொல்லை பயன்படுத்தாமல் அங்கே ஆத்மாங்கிற சொல்ல பயன்படுத்துறது. இப்போது இந்த ஸ்தூல சரீரம் இருக்கே அதை முதல்ல எடுத்துக்கிறது வேதம். நாம் ஒவ்வொருவரும் காண்கின்றோமே அந்த உடம்பு இந்த ஸ்தூல சரீரம். இந்த உடம்பினுடைய செயல்பாடுகள், அதன் இயங்கும் முறை, அதனுடைய அடிப்படை, அது எதிலிருந்து பிறந்தது அப்படிலாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. உடம்புன்னு ஒன்று இருக்குங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாதது என்னென்னா, உடம்பிற்குன்னு ஒரு தனி வாழ்க்கை இருக்குது, அதை குறிக்கத்தான் ஆத்மாங்கிற சொல்லு இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. வேதம் அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறது. பசிக்கிறது, சாப்பிட்றோம், சாப்பிட்ட பின் இந்த உணவு ஜெரிக்கிறது, ஜெரிச்சு அது ரத்தமாக மாறுறது, அந்த ரத்தம் கொஞ்ச இதில் அசுத்தமாகி அந்த ரத்தமானது சுத்திகரிக்கப்படுறது இதயத்தினாலே. நாம் எங்கேயோ அடிபட்டுக்கிறோம், இல்லை ஒரு சரீரத்தினுடைய ஒரு பகுதியிலே நோய் வருகிறது, அப்போது இந்த அடிபட்ட இடத்தையோ அல்லது நோயுற்ற பகுதிகளையோ இந்த சரீரமானது அதுவே பராமரித்து கொள்கிறது. மூளை, ஹிருதயம், நுரையீரல், சிறுநீரகம், இப்படி பலவற்றினுடைய இயக்கம் ஒரு உடம்பின் செயல்பாடு. அது அந்த ஹியூமன் அனாட்டமின்னு சொல்கிறோமே, அதை பார்த்தோம்னா ரொம்ப பிரமிக்கக்கூடியதான ஒன்று. இதில் எதுவும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கானா, இல்லை. இந்த செயல்பாடுகளை சரீரம்தான், உடம்பு தான் தீர்மானிக்கிறது. இன்றைய விஞ்ஞானத்தினுடைய துணை கொண்டும் இதனை புரிந்து கொள்கின்ற நாம்
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இதனை ஸ்பஷ்டமாக தெரிந்து கொண்டு உடம்பு ஒரு தனி வாழ்க்கை வாழ்கிறது, அதற்கென்று ஒரு தனி வாழ்க்கையை உடையதுன்னு இந்த வேதங்களும் ரிஷிகளும் முனிவர்களும் அங்கங்கே அவாவாளுடைய கிரந்தத்தில் சொல்லிருக்கான்னா அவா எவ்வளவு தீர்க்கதரிசிகள். அப்படி இன்னைக்கு இப்படி விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறியும் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. அந்த தெரியாத பல விஷயங்களையும் தெள்ள தெளிவாக வேதமும் சாஸ்திரங்களும் சொல்கிறதே அதுக்கு என்ன காரணம்னா அந்த ரிஷிகள் அதை அவ்வளவு நன்னா தெரிஞ்சுக்கின்னு இருக்கா அப்படின்னு. இதில் நாம் எதை பார்க்குறோமோ எல்லாம் பகவான்னு சொன்னோம். அதில் இந்த பஞ்சபூதத்தை பற்றி ஆழ்வார் ரொம்ப அழகாக சொல்கிறார். திட விசும்பு எரிவழி நீ நிலமிவமிசை படர்பொருள் முழுதுமாய் அவையவைதொரும் உடல் மிசை உயிரனக்கரந்தெங்கும் பரந்துளன் சுடர் மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனேனர். திருவாய்மொழி முதல் பத்தில் அந்த முதலாவது திருவாய்மொழியிலேயே ஏழாவது பாசுரமா, அதே முதல் திருவாய்மொழியிலேயே பத்தாவது பாசுரமா, பரந்ததன் பரவையுள் நீர்துளம் பரந்துளம் பரந்தாண்டம் இது என நில விசும்பு ஒழிவு அற கரந்த சிங்கிடம் தோறும் இடம் திகழ் பொருள் தோறும் கரந்தெங்கும் பரந்துளம் இவையுண்டகரனே. இப்போ பகவானை தேடணும் தேடணும்ன்றமே இது ஆழ்வார் இதுலேயும் நம்மளுடைய ஆச்சாரியால் எல்லாருமே வேதமும் என்ன சொல்கிறது எல்லாமே பகவான் அப்படின்னா அப்புறம் எதுக்கு தேடணும்? எல்லாம் பகவான் இருக்கே அப்புறம் நாம் எதுக்கு தேடணும் பகவானே? ஒரு கேள்வி வரதா இல்லையா? அது எப்படின்னா சுடர்மிகு சுருதியில் இவையுண்ட சுரனேன்னு அதுதான் சொன்னாரங்க. அங்கே இப்படி எப்படி இந்த உடலுக்குள்ளே இந்த ஆத்மாவானது மறைஞ்சிருக்கு, அது கண்ணுக்கு தெரியல. இப்போ பிராணம் நம்ம கண்ணுக்கு தெரியுறதா? இப்போ ஒருத்தர் செத்து போயிட்டான்னா பிராணம் போய் தூண்டுறோம். அப்போ பிராணம் இருக்கிற வரைக்கும் அவனுடைய ஆத்மா அங்கே இருக்கிற வரைக்கும் அவன் சரீரம் நடையாடுறது, அது போயிடுச்சுன்னா போயிடுறது. அதனால் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனான எம்பெருமான் உடல் மிசை உயிரென கரந்து எங்கும் பரந்துளன். அவன் இல்லாத இடமே இல்லை. இல்லாத இடமே இல்லைன்னா ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார், இப்போ வெற்றிடம்னு சொல்கிறோமே வேக்குவம், என்ன சொன்ன வெற்றி இடம், அதான் கரந்தசில் இடம் தோறும் இடம் திகழ் பொருள் தோறும். இப்போது ஆழ்வார் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்காரு, கரந்தசில் இடம் தோறும். இப்போது அந்த பிளேஸில் வேக்குவம் இருக்குன்றியா, அந்த அங்கே அது ஒரு இடம் தானே, வெற்றி இடம்னு தானே சொல்கிற, அந்த இடம்னு தானே சொல்கிற, கரந்தசில் இடம் தோறும் அதுவும் பகவான் தாண்டா போடாங்க. இப்படி கரந்து எங்கும் பரந்துளன் இவையுண்ட கரணேனர். இப்படி இந்த ஸ்தூல உடம்பானது நமக்கு நம்மளுடைய கட்டுப்பாட்டில் அது என்றைக்குமே இல்லை, அது தனக்கென்று ஒரு நியதியை கொண்டிருக்கிறது. அதை நாம் தெரிஞ்சுகின்றோம்னா இந்த ஸ்தூல சரீரத்தை நாம் ரொம்ப சுலபமாக வெற்றி கொள்ளலாம். எப்படி? இப்போ சரீரமே இது பிறக்கும்போது என்ன பண்ணுறோம், சின்ன குழந்தையாக இருக்குது, கை குழந்தையாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் பெரியதாகுது, அப்புறம் சிறுவனோ சிறுமியோ, அதுக்கப்புறம் இளைஞன் அல்லது யுவதி, அதுக்கப்புறம் மிடில் ஏஜ்டு பர்சன், அதுக்கப்புறம் வயோதிகன், ஒரு நாள் இல்லாதே போடுறான். இப்படி இந்த சரீரமானது பரிணாமாதிகளுக்கு உட்பட்டு அது காலக்கிரமேண அப்படியே மாறி 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 வந்து ஒரு காலத்தில் இல்லாதே போடுறது. இது ஸ்தூல சரீரத்தினுடைய நிலை. இந்த
அஞ்சு சரீரம் சொன்னாலும் அதில் முதல் சரீரத்தினுடைய நிலை இதை புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த சரீரம் நிலையற்றது. நாம் இதோ சுண்டி விரல் நகத்துக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஒரு எல்லா உடம்பில் இருக்கிற அத்தனை பார்ட்டுக்கும் அத்தனை ஸ்பெஷலிஸ்ட்டு வச்சு பார்த்தா கூட ஹாஸ்பிட்டல்லையே இருந்தால் கூட சாகாத ஒத்தையவனாவது இருக்கானா? இல்லை. ஒரு நாள் இந்த உடல் அழிந்தே தீரும். அதனால் இந்த ஸ்தூல சரீரமானது அது அந்த அன்னமயமான ஆத்மா இருக்க அது அழியக்கூடியது அப்படிங்கிறத இந்த உபனிஷத்து நமக்கு போதிக்கிறது. அது ஏன் இப்படி போதிக்கிறது? மற்ற மீதி நான்கு உடம்புகளையும் பார்த்ததுக்கப்புறம் அது ஏன் போதிக்கிறதுன்னு நமக்கே அது காரணம் தெரியும். அது வரையில் பொறுத்திருந்து இந்த காரணங்களை கிரமேண அனுபவிப்போம்னு சொல்லி அடியேன் பாகவதம் வாழ்க்கையிலிருந்து நியமனம் வாங்கிக்கிறேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.